யூடியூப்பை பார்த்துக்கோ, சும்மா எதுக்கு ஏன் தொலை பண்ணிட்டே இருக்கிற? இந்த பாரு ராணி, மத்தவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாத ப்ளீஸ். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தேவை. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளிகளுப்பு கேக்குது இல்ல? ஏய், நான் வரது வரும்போது இதே மாதிரி இருக்கணும். ஏதாவது எடுத்து விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அழிச்சு போடுவேன். நிஜமா குச்சி எடுத்து அழிச்சு போடுவேன். நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இதே மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருங்க, கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சரியா? ம், போகும்போதே அடிச்சு அனுப்புறியா? வந்து பேசிக்கிறவங்களையெல்லாம் அப்பமே புது மீனெல்லாம் வந்திருக்குன்னு கூப்பிட்டாங்க. என்னென்ன மீன் வந்திருக்குன்னு தெரில. சரி, போய் பார்ப்போம், ஏதாவது வெரைட்டியாக இருந்தால் வாங்கிட்டு வந்துடலாம். A few moments later. A few moments later. புதுசா எதுவும் வரல, பட் இந்த மீனை பார்த்துட்டு இன்னைக்கு தொட்டில கை போடுவாளான்னு பாக்கலாம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கிற. என்ன வாங்கிட்டு வந்தேன்? நானா என்ன வாங்கிட்டு காட்டிட்டா? கண்டி பாம்பு இல்ல, பாம்பு மாதிரியே இருக்கிற மீன். தொட்டில போட்டுறேன். இவளுக்குதான் பயமுறுத்தோனு. இவளுக்கு பாம்பு மாதிரியே இருக்கு. தொட்டில வந்து போட்டா கை போட்டு விளையாடிட்டே இருக்கிறாள்ல, அதுக்குதான். அதுக்கு ராஜஸ்தான்ல இந்த மாதிரி மீன் நீ வாங்கிட்டு வர்ற இல்ல மீன் போ. இந்த பாரு ராணி, மத்தவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாத ப்ளீஸ். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு தேவை. அம்மா, இந்த மாதிரி
தொட்டில கை போடுவியா? இந்த மீன் இருக்குதுல்ல, போடுவியா? போடு பாக்கலாம். இந்த மீன் உன் கைய அப்படியே தட்டிக்க. இன்னொரு வெரைட்டி, ஆனா இதுக்கு பேரு கேட்ஃபிஷ். சரியா, இது வந்து பாக்குறதுக்கு அப்படிதான் வாயெல்லாம் பெருசு பெருசா இருக்குது பாத்தியா, அதே மாதிரிதான் இருக்குது. ஆனா நான் இதை வந்து வேற தொட்டில உங்களுக்கு போட்டு காட்டுறேன், சரியா? அப்பதான் இவ பயப்படுவா. அப்பதான் நான் தொட்டில மீன் தொட்டி பக்கமே நீ போக மாட்டேன், இதை வேற தொட்டில போட்டு காட்டுறேன். கடிக்கு பாரு, உன்னைதான் பிடிச்சி கடிக்க, என்னையெல்லாம் கடிக்காது. உன்னை கடிக்கணும்னு தான் நான் வந்து இதுல வாங்கிட்டு வந்திருக்கேன். கவர்ல இருந்ததே இப்ப நல்லா ஃப்ரீயா தொட்டில போட்டுருக்க. இதுல இடம் பத்தலையா? கடிக்கிற மாதிரியே இருக்குதா? கடிக்க வச்சிடலாமா? அச்சுவ கடிக்க வச்சிடலாமா? அச்சுன்னு எல்லாம் அமைதியா நின்றுச்சு. பயமா அச்சு பயமுறுத்தோம். நான் தொட்டில கைய போட கூடாது. நீ கையெல்லாம் போடாம இருந்திருந்தா அப்படியே மீன் வாங்கிட்டு வாங்கிக்க மாட்டேன். நீ கை போட்டில பாரு, அது முள்ள அப்படியே குத்துமா முள்ளு. ஒண்ணு கடிக்காது, அதுலதான் போடுவோம். அப்பதான் நாளையில இருந்து அச்சு கை வைக்க மாட்டான். போகாது. ஏய், உனக்கு வந்து ஏஞ்சல் தொட்டி வேணுமா, வேற எந்த தொட்டி வேணும்? அலிகேட்டர் தொட்டி வேணுமா? இல்ல, நீ வந்து என்ன சொல்றனா, நீ தானே அதுல போய் கை போடுற, அதனால அதுலதான் நான் போடுவேன். சரியா? சரி, போடுறேன். கடிச்சா வேற தொட்டி தனியா மாத்திடலாம். சரியா? அலிகேட்டர் தொட்டி வேணுமா? யார் பேசுறது இது? மீனு தான் இது. ஏன் வேற ஏதாவது கலர் இல்லையா? வெள்ளை கலர் இல்லையா? வெள்ளை கருப்பு இல்லையா? பிங்க் கலர் இல்லையா? அப்புறம் கலர் இல்லையா? அது பாரு, அது முள்ளு பாரு எப்படி இருக்கு. எத்தனை மீச இருக்கு பாரு அதுக்கு. ஆமா, இது மீச மட்டும் பாரு, எத்தனை மீச இருக்குதுன்னு. அப்படியே பாம்பு வளையறது, அப்படியே பாம்பு மாதிரியே வளையுது பாரு. இந்த கலர் போட்டு அப்படியே பாம்பு மாதிரியே இருக்குது. அது அந்த சைடில் நடுவில் நடுவில் ஒரு மாதிரி இருக்கிறது, வளையறதுன்னு பார்த்தியா? நெளிஞ்சு நெளிஞ்சு வருது. எனக்கே இதை பார்த்தா லைட்டாக பயமாக தான் இருந்தது. ஆனால் உங்களை பயமுறுத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலையே.
அப்ப எதுக்கு வாங்கிட்டு வந்தா? உனே பயமுறுத்ததுக்கு தான். அதுக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்தானே? அது மீசைங்க எல்லாம் ஒட்டுக்க சேரும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே குத்துற மாதிரி ஒண்ணுக்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 இருக்குது. ஒரு ஒரு இதுக்கு ஒரு இதுக்கு 10 இருக்கு. அப்ப 20 இது இருக்குது. ஆமா பரவாயில்ல. ஆனா கண்ணு இதுக்கு சிறுசா இருக்குது பாத்தியா? எல்லா மீனை விட இது கண்ணு சிறுசா இருக்குது. வாய் பெருசா இருக்குது. வாய் பெருசா இருக்குது உங்களை மாதிரியே. என்ன வாயில சின்ன வாயில போட்டுலாமா? போட்டுலாம் போட்டுலாம். அப்படியே எடுத்து தண்ணியில போட்டி அசத்து போயிட்டான்.